என்னுடைய பேர் சத்யா. நான் பல முள்ளியடியிலே இருக்கிறேன், முள்ளியடியிலேருந்து வந்திருக்கிறேன். இந்த வர்த்தக சந்தைக்காக இன்றைக்கி எங்களுக்கு அழைப்பு வந்ததால் நாங்கள் வந்திருக்கிறேன். என்னுடைய தயாரிப்புகள் வந்து அருண் இன்டர்பிரைசஸ் அண்ட பேரில் தான் நான் பதிவு செய்து என்னுடைய தயாரிப்புகளை தான் செய்துட்டு கொண்டு வரேன். அதில் முதலாவது வந்து பல்மேர் ஐட்டம் தான் கூட நாங்கள் செய்கிறோம். நாங்கள் எல்லா பல்மேர் ஐட்டங்களும் கூட உள்ள வெளிநாடுகளுக்கெல்லாம் இப்போ வந்து கேட்டு வேண்டினோம். அதோட மிளகாய்த்தூள் மற்றது மிளகாய்த்தூளில் மிக்சிங் தூளண்டு இருக்குது, தனித்தூளும் இருக்குது. அதோட அந்த பொரியல் வகைகள் மிக்சர் பகோடா அதுகளும் செய்து கடைக்கு போகிறோம். நாங்கள் ஒடியல்லையும் ரெண்டு மூன்று ஐட்டம் தான் செய்கிறாங்க, சீவி பீஸ் பண்ணி சீவி செய்கிறாங்க. அந்த ஒடியல் வந்து மாவும் வந்து நாங்கள் மூன்று வகையான மாவு செய்கிறோம். பச்சொடியலில் மாவு செய்கிறோம், அல்லது அவிச்சொடியல்லையும் மாவு செய்கிறோம். அவிச்சொடியலில் வேறு தானியங்கள் கலந்து சத்து மாவுன்று நாங்கள் செய்திருக்கிறோம். சத்துமா அது உண்மையில் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எங்கடம்மா. தேங்காய் பூவும் சீனியும் கலந்து சாப்பிட்டு அது ஒரு காலை உணவாக நாங்கள் சாப்பிடக்கூடிய அளவுக்கு இந்த சின்ன பிள்ளைகளுக்கு கூடின சத்து கூடினமாக நான் செய்திருக்கேன். இது வந்து இதில் இது வந்து சத்துமா. இதில் வந்து உளுந்து மற்றது கச்சான் சோளன் பயறு மற்றது புழுக்கொடியல் அவித்தொடியல்மா கலந்து செய்திருக்கிறேன் நான். இதுகளை எங்கே நீங்கள் சந்தைப்படுத்துறீங்க? கூடுதலாக வெஜியோஸ் சந்தையும் இருக்குது, மற்ற நான் அது கொஞ்சம் வெளிநாட்டுக்கும் ஏற்றுமதி செய்கிறேன் நான். இப்போ நான் டிரெக்டாக எனக்கு செய்ய முடியாது, நான் இண்டிவிஜுவலாக இன்னொரு ஆக்களுக்கு கொடுத்து இதை அனுப்புகிறேன். மற்ற கொழும்புக்கும் அனுப்புகிறேன் நான், கொழும்புக்கும் கூடுதலாக நான் அனுப்புகிறேன். வெளில வைத்த மாதிரி கொட்டை நாவிலேருந்தும் அவையில் வந்து எடுக்கிறேன். ஆர்டர் பண்ணுவினா நாங்கள் பேக் பண்ணி போட்டு அவைக்கு எத்தனை கிராம் அப்படி தேவையான்னு சொன்னால் சொல்லுவினோம். நாங்கள் பேக் பண்ணி போட்டு பஸ்ஸில் போட்டு அனுப்புவோம். உங்களை எப்படி அவையில் தொடர்பு கொண்டவையில் அவையில் இப்போ 2017 நான் செய்து கொண்டிருந்தேன். இப்படி ஃபேஸ்புக்கில் கொஞ்சம் ஆட் போட்டிருந்தேன் நான், மற்ற இன்ஸ்டாகிராமிலையும் போட்டிருந்தேன். அந்த ஆட் மூலம் என் தொடர்பு கொண்டேன். உங்களோட ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் மாதிரி இருக்கா? உங்களோட ஐடி அருண் இன்டர்பிரைசஸ் முள்ளியடி என்று இருக்கு. இப்போ இதுகள்லாம் நான் உங்களோட ப்ராடக்ட் இந்த ஒரு புழுக்கொடியல் பேக்கெட் வந்து 250 ரூபா. இது வந்து சின்ன பிள்ளைகள் சாப்பிடக்கூடிய மாதிரி சுத்தப்படுத்தி நீட்டாக வச்சுருக்கீங்களா? இது வந்து சத்துமா. சத்துமா அதே இது புழுக்கொடியல் ஒடியல் மாவா புழுக்கொடியல் மா? இது புழுக்கொடியல் மா. வேறு அப்படியே இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்ததாக வந்து இங்கெல்லாம் மிக்சர் என்ன மிக்சர் மற்றது வந்து தூள் பேக்கெட்டும் தூளும் செய்கிறாங்கண்ணா. எப்படி உங்களோட தூளுக்கு எப்படி மார்க்கெட் இருக்குது சந்த மயில்? தூளுக்கு எங்களை என்ன தூள் மேலே கொழும்புல கேட்டு வேண்டும். வெள்ளவத்தையில் இருக்குது, சிசிஎன்ஆர் டிரான்ஸ்போர்ட்டில் நான் போட்டிருக்கிறேன். வந்து கேட்டு வினம் கேட்டு வேண்டுறேன் சொல்லி சொன்னேன். அருண் தூள் இருக்கான்னு சொல்லி வந்து கேப்பினம்னு சொல்லி அதனால் அவர் தான் கூட எடுக்கிறவர். இப்போ மிளகாய் மல்லி மற்றது பெருஞ்சீரகம் நச்சீரகம் மஞ்சள் மற்ற ஏலக்காய் கராம்பு மற்ற கருவாப்பட்ட இலை வந்து நாங்கள் கருவா இலை தான் வேண்டி காய வச்சு போடுறாங்க. அதோட கருவேப்பம் இலையும் போடுறாங்க. எங்களோட ஊரில் இருக்கிறது கூடுதலாக இருக்கிறதால அதோட போடும். அதெல்லாம் கொஞ்சம் பாசம் எங்களோட தூள். நாங்கள் இப்போ கனடாவுக்கு தமிழ் கடைக்கு அனுப்பி கொண்டிருக்கிறோம். வேறு வேறு நாடுகளில் இருந்தும் இயற்கையில் நாங்கள் எந்த ரசாயன பொருளும் நான் கலக்கலை, கலப்படம் எதுவுமே நான் செய்யலை, எதையுமே நான் கலக்கிறேன் இல்லை. அதனால் இப்போ உங்களுக்கு தேவையான்னு சொன்னால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய நம்பர் 0577-37-2670. அதை விட எங்களோட இமெயில் அட்ரஸும் இருக்குது, arun@gmail.com இருக்குது. மற்றது இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்குது, ஃபேஸ்புக்கும் எங்களோட ஐடி இருக்குது. இது வாட்ஸ்அப் நம்பரா? வாட்ஸ்அப் நம்பர், வாட்ஸ்அப் வைபர் எல்லாமே இருக்குது. சரி, கண்டிப்பாக உங்களுக்கு தேவையாக இந்த பொருட்களை வந்து நீங்கள் வெளிநாடுகளில் இருக்கிற நீங்களும் சரி உள்நாடுகளில் இருக்கிற நீங்களும் சரி அவங்களோட உற்பத்தியில் வந்து நீங்கள் ஊக்குவிக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களோட தொடர்பை ஏற்படுத்தி இந்த பொருட்களை பெற்றுக்கொள்ளுங்க. நன்றி. எனக்கா நன்றி.